ரணிலுக்கு இன்று முக்கிய நாள். நாடாளுமன்றம் வரும் பட்ஜெட். இன்று முக்கிய சந்திப்பினை ஏற்பாடு செய்துள்ள மஹிந்த, பின்னணியில் நடப்பது என்ன? தமிழர்களுக்கு தீர்வா? சிங்கள தலைமைகளின் நிலைப்பாடு என்ன? கோட்டாபே ராஜபக்ஷவை நம்பினோம், ஏமாற்றிவிட்டார். எதிரணி சீற்றம். மனச்சாட்சியுள்ள எவரும் அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்க மாட்டார்கள். சஜித். அரசாங்கத்தின் திட்டம் இதுதான், பகிரங்கப்படுத்திய ஜேவிபி. தைவானுக்கு சீனா புதிய மிரட்டல். வெடித்து சிதறிய குண்டுகள், பலர் பலி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது 45 வருடகால நாடாளுமன்ற அரசியல் பயணத்தில் நிதி அமைச்சராக ஒரு ஆண்டுக்குரிய முதலாவது வரவு செலவு திட்டத்தை இம்முறை முன்வைக்கவுள்ளார். கோட்டாபே ராஜபக்ஷே ஜனாதிபதியாக பதவி வகித்த போது இலங்கையின் 24வது நிதியமைச்சராக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால பாதீட்டை முன்வைத்திருந்தார். எனினும் முழு ஆண்டுக்குரிய பாதீட்டை முன்வைத்துள்ளமை இதுவே முதன்முறையாகும். 1977 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கவின் நாடாளுமன்ற அரசியல் பயணம் ஆரம்பமானது. பிரதியமைச்சர், அமைச்சர், பிரதமர் என பதவிகளை வகுத்திருந்தாலும் சுமார் 44 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு நிதியமைச்சர் பதவி கிட்டியது. இலங்கையின் முதலாவது நிதியமைச்சர் ஜி.ஆர். ஜெயவர்தன. இலங்கை அரசியல் வரலாற்றில் நிதி அமைச்சு பதவியை வகித்தவர்களில் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரோனித மேல் என்பவரே 12 தடவைகள் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ 11 தடவைகள் முன்வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதியும் இலங்கையின் 23வது நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்கே திங்கட்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று இன்று மாலை கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். வரவு செலவு திட்டம் குறித்து கலந்துரையாடி முடிவொன்றை எடுக்கவே இக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய வங்கி அதிகாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் சிலரும் அழைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி, தேசிய மக்கள் சக்தி, டலசனி உள்ளிட்டவையும் கொழும்பில் இன்று மாலை கூட உள்ளன. சுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என மஹிந்த ராஜபக்ஷே 2009 ஆண்டு சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றியிருந்தால் எவ்வித பிரச்சினையும் தற்போது ஏற்பட்டிருக்காது என லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திஸ் விதாரண தெரிவித்துள்ளார். 75வது சுதந்திர தினத்திற்கு முன்னர் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் உருவாக்கப்பட்டிருந்தால் நாடு சர்வதேச மட்டத்தில் சிறந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கும். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு அரசியலமைப்பின் ஊடாக தீர்வு பெற்றுக் கொள்ளப்படும் என அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே சர்வதேசத்திற்கு வாக்குறுதி வழங்கினார். யுத்தத்தில் அடைந்த வெற்றியை தொடர்ந்து அவர் 2வது முறை ஜனாதிபதியாக பதவி வகிப்பது தொடர்பில் அக்கறை செலுத்தினாரே தவிர சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவில்லை. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தயாரிக்கப்பட்ட சர்வகட்சி தலைவர் குழு அறிக்கையின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதிலும் அவர் கவனம் செலுத்தவில்லை. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டிய நியாயமான தீர்வுகள் காலம் காலமாக தாமதப்படுத்தப்பட்டு வருகின்றமை முற்றிலும் தவறானதாகும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷே வடக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து அக்கறை கொள்ளவில்லை. பதவி வகித்த 2.5 வருட காலத்தில் ஒருமுறை கூட அவர் வடக்குக்கு விஜயம் செய்யவில்லை. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் பதவிக்காலத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடும்ப அரசியலை முன்னிறுத்தாது புதிய அரசியல் முறைமை ஒன்றை உருவாக்குவார் என்று நம்பித்தான் கோட்டாபே ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்கினோம் என சுதந்திர மக்கள் சபையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகபெரும தெரிவித்துள்ளார்.
ஆனால் அவர் மெல்லோரையும் ஏமாற்றிவிட்டார் என்றும் அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். 2019 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு கடும் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் கோட்டாபே ராஜபக்சவை வேட்பாளராக தெரிவு செய்தோம். அவர் ராஜபக்ச குடும்ப அரசியலை நிலைநிறுத்த மாட்டார், அரசியல் முறைமை மாற்றம் ஒன்றை செய்வார் என்றும் நம்பினோம். அவர் ராஜபக்ச குடும்பம் அணியும் சால்வையை கூட அணிய மறுத்தார். இதனால் அவர் மீது பெரிய நம்பிக்கை ஒன்று இருந்தது எங்களுக்கு. ஆனால் அவர் இறுதியில் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மனசாட்சியுள்ள எவருக்கும் தற்போதைக்கு அமைச்சு பதவி ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வங்குரோ தடைந்துள்ள நாட்டில் எப்படி அமைச்சு பதவிகளையும் சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் பெறுவது என்பது ஆச்சரியமளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் குழந்தைகள் சரியான ஊட்டச்சத்தின்றி மயக்கமடைந்து விழும் நாட்டில் இருண்ட எதிர்காலத்தால் அப்பாவி இளம் தலைமுறை நாட்டை விட்டு வெளியேறும் நேரத்தில், ஒட்டுமொத்த மக்களும் வறுமையின் பிடியில் வாடும் நேரத்தில், உணர்வுள்ள புரிதலுள்ள எவரும் அமைச்சு பதவிகளுக்கும் சலுகை வரப்பிரசாதங்களுக்கும் உட்பட முடியாது. நாடு வங்குரோத்து நிலையில் இருக்கும்போது அமைச்சு பதவிகளை 15 பிரதி அமைச்சு பதவிகளை 15 மட்டுப்படுத்தி முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். மொட்டுவின் பலத்துடன் ஜனாதிபதி பதவிக்கு வந்த ஜனாதிபதியால் அவ்வாறு செயல்பட முடியாது. சமூக ஜனநாயகம், சமூக பொருளாதார கோட்பாட்டையே ஐக்கிய மக்கள் சக்தி பின்பற்றுகிறது. இயலுமை, திறமை, நிபுணத்துவ ஆற்றல் ஆகியவற்றின் அடிப்படையிலான சமூக கட்டமைப்பை உருவாக்குவதே காலத்தின் தேவை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பல்வேறு காரணங்களை கூறி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவதற்கு தயாராகி வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போடுவதற்காகவே அரசாங்கம் எல்லை நிர்ணய சபையினை ஸ்தாபித்து அதன் மூலம் பிரச்சினையை ஏற்படுத்த முற்படுகிறது. இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். எனினும் நாட்டில் ஏற்பட்டிருந்த மக்கள் போராட்டத்தை காரணம் காட்டி மேலும் ஒரு வருடத்திற்கு குறித்த தேர்தலை பிற்போடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. எனவே அந்த தேர்தல் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் ஒன்றுக்கு சென்றால் அரசாங்கம் அதில் தோல்வியை சந்திக்கும் என்ற அச்சத்தாலேயே இவ்வாறு தேர்தலை பிற்போடும் செயற்பாடுகளில் ஆளும் தரப்பினர் ஈடுபடுகின்றனர். எனவே உரிய காலத்தில் இனி தேர்தல் நடத்தப்படாவிட்டால் அதற்கு எதிராக தாம் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் சேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். சீனாவும் தைவானும் 1949 பிரிந்துவிட்டன. ஆனால் தைவானை சீனா தனது அங்கமாக கருதி ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறது. தைவானோ தான் ஒரு சுதந்திர நாடு என்று நினைக்கிறது. தைவானை அச்சுறுத்தி தன்னுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சீனா துடிக்கிறது. இந்த நிலையில் தைவான் அருகே தனது போர் விமானங்களையும் குண்டு வீசும் விமானங்களையும் சீனா நேற்று முன்தினம் பறக்கவிட்டுள்ளதாக தைவான் குற்றம் சாட்டுகிறது. இந்த வகையில் நேற்று முன்தினம் சீனாவின் 10 விமானங்கள் தைவான் ஜலசந்தியில் உள்ள இடைநிலை கோட்டின் அருகே பறந்ததாக தைவான் ராணுவ அமைச்சகம் சொல்கிறது. இதன் காரணமாக அங்கே புதிய பதற்றம் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 6 பேர் பலியான சம்பவத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் கடைகள் அதிகம் நிறைந்துள்ள இஸ்திக்லால் பகுதியில் நேற்று திடீரென குண்டுவெடிப்பு நடந்தது. இந்த குண்டுவெடிப்பில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 81 பேர் காயமடைந்துள்ளனர். போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் மீட்புப் பணிகளை தொடங்கினர். அப்பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். வெடிக்குண்டு வைத்த நபரென சந்தேகிக்கப்படும் நபரொருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த தாக்குதலை குர்திஸ்தான் போராளிகள் நடத்தியிருக்கின்றார்கள் என சந்தேகிக்கப்படுகிறது.